கிளாஸ்கோ பருவநிலை மாநாட்டில் பேசிய தமிழகத்தைச் சேர்ந்த வினிஷா உமாசங்கர் என்ற 14 வயது மாணவி புவி வெப்பமயமாதலை தடுக்க வெற்று வாக்குறுதிகளை அளிக்காமல் அவற்றை செயல்பாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உலகத் தலைவர்களுக்கு நேரடியாக கோரிக்கை வைத்தார். சேர்ந்த வினிஷா உமாசங்கர் சூரிய சக்தியில் இயங்கும் இஸ்திரி வண்டியை உருவாக்கி பலரது கவனத்தை ஈர்த்தார். சூரிய சக்தியில் இயங்குவதால் கரியின் பயன்பாடு குறைந்து சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் என்ற இவரது கண்டுபிடிப்புக்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைத்தது. பிரிட்டன் இளவரசர் வில்லியம் அளிக்கும் எக்கோ ஆஸ்கர் விருதின் இறுதி சுற்று போட்டிக்கும் இவர் தேர்வானார். இதையடுத்து கிளாஸ்கோ பருவநிலை மாநாட்டில் பேச வினிஷா உமாசங்கருக்கு இளவரசர் வில்லியம் அழைப்பு விடுத்தார். அழைப்பை ஏற்று கிளாஸ்கோ பருவநிலை மாநாட்டில் பங்கேற்ற வினிஷா உமாசங்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன், அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உள்ளிட்ட தலைவர்கள் முன்னிலையில் உரையாற்றினார். உலகத் தலைவர்களின் வெற்று அறிவிப்புகள் தன் சந்ததியினரை கோபமடைய செய்துள்ளதாக தெரிவித்தார். ஆனால் கோபத்தில் நேரம் செலவழிக்க விரும்பவில்லை என்றும் செயல்பாட்டில் இந்த தலைமுறை இறங்கியுள்ளதாகவும் கூறினார். உலக நாடுகள் பழைய நடைமுறைகளை கைவிடுத்து சுற்றுச்சூழலை காப்பதற்கான புதிய கண்டுபிடிப்புகளில் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். உலகத் தலைவர்கள் வெற்று வாக்குறுதிகளை அளிக்காமல் அவற்றை செயல்படுத்த வேண்டிய நேரம் இது என்றும் வினிஷா உமாசங்கர் குறிப்பிட்டார்.